திருக்குறளை பாதுகாத்து தந்த பனைமரம் இன்று பாதுகாப்பு இல்லாமல் அழிக்கப்பட்டு வருகிறது பழங்கால இலக்கியங்களை நமக்களித்த பனைமரங்கள் நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு முதல் தமிழக அரசின் மரமாக விளங்கும் பனைமரம் அன்று ஆறு கோடியாக இருந்தது இன்று ஐந்து கோடிக்கும் குறைவாகவே காணப்படுகிறது இதனை மீட்டெடுக்கும் வகையில் பசுமை விகடன் இதழும் நீடா அமைப்பும் இணைந்து பனை திருவிழாவை திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுவதும் நீடாமங்கலம் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடத்துகின்றனர் பனை உணவு போட்டி பனையோலை கைவினை பொருட்கள் போட்டி மற்றும் கண்காட்சி நடக்கிறது பொதுமக்கள் அனைவரும் குடும்பத்துடன் வாருங்கள் பனையை இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்ப்போம்